முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 31 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் தலைமையில் ராஜீவ் நினைவு ஜோதி யாத்திரை தொடக்க விழா திருவொற்றியூரில் நடைபெற்றது. யாத்திரையை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், மாநில பொதுச் செயலாளர் சிரஞ்சீவி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த யாத்திரையானது சூளை, டி கே தெரு, காமராஜர் சிலை வழியாக வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பி சுரேஷ் பாபு தலைமையில் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப. சந்திரசேகர் முன்னிலையில் யாத்திரையில் பங்கேற்ற சுமார் 100 மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக மாநில செயலாளர் அகரம் ப. கோபி, சூளை கே. ராஜேந்திரன், கொளத்தூர் கோபால், கே. எம். கார்டன் நித்யானந்தம், புரசை வின்சென்ட், வி. சஞ்சய், சூளை ராமலிங்கம், என். மோகன் யாதவ், டி. மணி, சுமதி ஏழுமலை, ராஜலட்சுமி, ருக்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.